Hey guys, welcome back to my channel. Iniki innoru video paakla. Indha vaati vandu oru spot welder. Spot welder edhukku use pannuvona normally 18650 cells 32700 cells neenga pack seinona neenga indha mari spot welder vaangla. Idhu oru rendavathu spot welder. First spot welder oda details indha card la mele tharen neenga poi check pannalam. So idhu na banggood la indha order pannu. Package open pannane oru board irukum. Idhu vandu DIY type spot welder. Mele paathina 5 MOSFET irukum. ஒரு பட்டன் இருக்கு, அதை தவிர்த்து இன்புட் அண்ட் அவுட்புட் செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து இன்புட் பேட்டரி அண்ட் பேட்டரி அவுட்புட் கனெக்ஷன் வரும். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கெப்பாசிட்டர் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு கெப்பாசிட்டருக்கு நெகட்டிவ் சிம்பிளோடு இருக்குது எப்படி போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே கெப்பாசிட்டர் வச்சு நீங்கள் சால்டர் பண்ணோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பீப்பர் மாதிரி கொடுப்பாங்க, அதுவும் நீங்கள் அங்கே சால்டர் பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த டிஐஒய் டைப் ஸ்பாட் வெல்டர் சொன்னேன். இது வந்து 1500 ரூபீஸ் வரைக்கும் தான் வருங்க. இது வந்து பேங்கூடில் இருக்குது, ரோபோலியும் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 4000 ரூபாய் வச்சு விற்கிறாங்க, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லி அவசியமே இல்லை. இது 1500 to 1600 ரேஞ்ச்லேயே வந்துடும். டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ அதோட ஆக்சசரிஸ் வரும். ஆக்சசரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எலக்ட்ரோடு வரும், அது ஆல்ரெடி க்ரிம் பண்ணி தான் இருக்கும். இது வந்து ஹை சிலிக்கான் வயர். இந்த எலக்ட்ரோடு வந்து காப்பர்னு சொல்லியிருக்கு, பட் காப்பர் எவ்வளோ இருக்கும் உண்மைன்னு தெரில, பட் ஒர்க்கானா நல்லது தான். அதை தவிர்த்து ஒரு சிலிக்கான் வயர் கொடுத்துருக்காங்க, இது ஹை ஃப்ளெக்சிபிள் சிலிக்கான் வயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் சொன்னால அந்த சால்டர் பண்ணோம், அது கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது. அதை தவிர்த்து ஒரு பீப்பர், அந்த பீப்பரும் வந்து உங்களுக்கு அந்த போர்டில் போகணும். அதுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் போலாரிட்டி இருக்குது. அதை தவிர்த்து ஒரு குட்டி நிக்கல் ஸ்ட்ரிப் தராங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்மால் க்ரிம்ப் லக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம பேட்டரிக்கும் அந்த ஸ்பாட் வெல்டர் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த வயரில் நம்ம கொஞ்சம் வயர் ஸ்ட்ரிப் பண்ணி இது ஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் பண்ணி காட்டுறேன். ஸோ வயர் வந்து 10 கேஜ் வயர் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு போல்ட் அண்ட் நட்டும் கொடுப்பாங்க. இந்த நட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் லாக்கிங் நட்னு சொல்லுவாங்க. அந்த லட் நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு க்ரூஸ் மாதிரி தெரியும். இது வந்து செல்ஃப் லாக்கிங் நட்டுன்னு சொல்லுவாங்க, வித் அது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக நல்லா டைட்டாக உட்காந்துக்கும், லூஸ் ஆகாது. ஸோ எல்லாம் கனெக்ட் பண்ணி காட்டுறேன், சால்டர் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் மட்டும் நீங்கள் இது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கெப்பாசிட்டரில் நெகட்டிவ் அந்த லைன் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த கோல்டு லைன், அதுதான் நெகட்டிவ் சிம்பிள். அது வந்து பின்னாடி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி சால்டர் பண்ணணும். ஸோ டேரெக்டாக அது உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா அந்த பீப்பர் இது வந்து இந்த பக்கம் போகும், அதுக்கும் நீங்கள் சால்டர் பண்ணிக்கலாம். ஸோ சொன்ன மாதிரி இது 1500 தான் வருங்க. நிறைய பேர் வந்து 3500 அந்த மாதிரி ரேஞ்சில் விற்பாங்க. நீங்கள் அப்படி கூட வாங்கலாம், இல்லை ரோபோயினில் 1300-1400 ரூபீஸ் தான் இருக்கும். அதை போய் அங்கே போய் வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பாட் சால்டர் பண்ணியாயிடுச்சு, ரெண்டு பக்கமும் சால்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வயர் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த வயர் வந்து 10 கேஜ் வயர் தான். நீங்கள் க்ரிம்பர் வாங்கினோன்னா கூட நான் டீட்டெயில்ஸில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் அமேசானில் தான் க்ரிம்பர் வாங்கியிருக்கேன். நல்லா ஒர்க் ஆகுது, ஆக்சுவலி பெரிய க்ரிம்பர் அது. இது என்னோட ரெண்டாவது ஸ்பாட் வெல்டர். ஸோ நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணும்போது ஒன்று வந்து நீங்கள் கார் லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னு லித்தியம் பாலிமர் ஹை டிஸ்சார்ஜ் பேட்டரி யூஸ் வரும், அது யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் நான் இது பண்ணியாச்சு. ஸோ அந்த ரெண்டு காப்பர் எட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ஷ்ரிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்களே, ஹீட் ஸ்லீவ், அது வந்து நான் கொஞ்சம் சூடு பண்ணி டைட் ஆக்கிக்கிறேன். டைட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட அமேசான் கார் பேட்டரி இருக்குது, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை ஆன் பண்ணனே ஒரு க்ரீன் லைட் எரியும், அதுதான் ஃபஸ்ட் லெவல். இதில் வந்து 5 மோடு இருக்குது. ஃபஸ்ட் திருப்பி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா 2 வாட்டி பிளிங்க் ஆகும், அது ரெண்டாவது லெவல். மூணு வாட்டி பிளிங்க் ஆச்சுன்னா 3வது லெவல். அப்படியே 4, 5. ஸோ 5 பவர் இருக்குது இதில். ஸோ திருப்பி ஹோல்ட் பண்ணால் க்ரீன் லைட் ஆஃப் ஆகிடும், அது வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆன் பண்ணி நான் ஒரு குட்டி ஸ்பாட் வெல் பண்ணி காட்டுறேன். நான் உங்கள் கொடுத்த நிக்கல் ஸ்டெப்லேயே பண்ணுறேன்.
இது நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்பாட் வெல் மட்டும் ரொம்ப ஓவர் பவரிங்காக ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பயங்கரமாக வந்திருக்கும். அது மட்டும் என்ன ஆச்சு தெரில, இந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட் மட்டும் அந்த மாதிரி வந்தது, அதுக்கப்புறமா கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பயங்கரமாக அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதுதான் அந்த ஸ்பாட் வெல்ட் ஆனது, ஒரே ஒரு இடத்துல தான் ஸ்பாட் வெல்ட் ஆகிருக்கு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்பாட் வெல்ட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட தனியாக ஒரு நிக்கல் ஸ்டெப் இருக்குது, அதில் நான் ஸ்பாட் வெல்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிக்கல் ஸ்டெப் நான் எடுத்துகிட்டு, இது வந்து இப்போ ஃபஸ்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ மேலே வச்சு ஆட்டோ ஸ்பாக் ஆகிடும், ஸ்பாட் ஆனே ஒரு ஸ்பாக் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், ரெண்டு டாட் வந்திருக்கு. நான் இப்போ நான் பீல் பண்ணி காட்டுறேன் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ என்னால் கையாலேயே வந்து பிரிக்க முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிக்கல் ஸ்ட்ரிப் லைட்டாக அப்படியே ஸ்ட்ரிப் ஆகி வந்துச்சு. ஸோ ஸ்பாட் வெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு லெவலுக்கு அது ஓகே. ஆனால் இன்னும் அஞ்சு லெவல் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ராட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெவல் 2 போய்டும். ஹோல்ட் பண்ணனே வந்து ரெண்டு ஸ்பாட் வெல் ஆகிடுச்சா. ஸோ அது வந்து ஸோ இதை நான் பிச்சு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இன்னொன்று வந்து என்னால் ஈஸியாக ஸ்ட்ரிப் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ லெவல் 3 இருக்குது, லெவல் 3 ட்ரை பண்ணலாம். அது வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாட் வெல்ட் ஆகிடும், அதுதான் ஒரு அட்வான்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீ வந்து கொஞ்சம் நல்லா டீப்பாக இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் நல்லா டீப்பாக இருக்கா. ஸோ அந்த ஸ்பாட் வெல் நல்லா கரண்ட்டோட நல்லா மெல்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ லெவல் 4 பண்ணி பார்க்கலாம். ஸோ லெவல் 4 வந்து ஸ்பாட் வெல் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் நல்லா டீப்பாக மெல்ட் ஆகிருக்கு. ஸோ லெவல் 5 பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த வச்சிருக்க பாக்ஸை பின்னாடி லைட்டாக மெல்ட் ஆகிடுச்சு அந்த ஹீட்டில். அதுக்காக இன்னொன்று வந்து இந்த குட்டி ஸ்பாட் வெல்டர் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டுருந்தீங்கன்னா அந்த மாஸ்ஃபெட் ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ ஒரு 10 ஸ்பாட் வெல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் கேப் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 5வது லெவல், நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பர் ஸ்ட்ராங்காக வந்துச்சு. இப்போ என்னால் பீலாக பண்ண முடியல அந்த லெவல் 5, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி ஸ்பாட் வெல்ட் வந்து ரொம்ப சஃபிஷியன்ட். ஆக்சுவலாக ஒரு குட்டி பேட்டரி பேக் செய்யணுன்னா அதுக்கு மோர் தேன் எனஃப் இந்த சின்ன ஸ்பாட் வெல்டர். லெவல் 4 வந்து நல்லா பிக்க முடியல, லெவல் 3 நல்லா பிக்க முடியல. ஸோ லெவல் 3லேருந்து இந்த ஸ்பாட் வெல்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக செய்யுது ஸ்பாட் வெல்டு. அதுக்கு திருப்பி சொல்கிறேன், இதுக்கு வந்து நீங்கள் பேட்டரி தான் அங்கே மெயின். நல்ல பேட்டரி வாங்கினா தான் வந்து உங்களுக்கு ஸ்பாட் வெல்டு செமையாகும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த ஸ்பாட் வெல்டர். பேங்கூட்லேருந்து வாங்கினேன், 1200 சம்திங் ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு, 1200 தான். அப்புறமா ஷிப்பிங்க்கு ஒரு 200 ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் தரேன், நீங்கள் அப்போ பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 3700 செல்ஸ் வேணால் கூட நான் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அங்கே போய் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் லெவல் 5, இது லெவல் 4, சென்ட்ரலில் இருக்குது லெவல் 3. லெவல் 2 வந்து அவ்வளோவா இல்லை, லெவல் 1 அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.